ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்காக ரோஸ் செடியில் நிறைய பூ வர்றதுக்காக டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது என்னென்னு கேளுங்க. அதுக்கு முன்னாடி மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடியை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அது கீழே இருக்கிற மண்ணை களைச்சி விட்டுருங்க. அந்த களைச்சி விட்ட மண்ணிலிருந்து களை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 1, நம்ம டெய்லியும் சாப்பாடு செய்வோம். அந்த சாப்பாடு செய்கிற அரிசியை கழிகிற தண்ணியை வெளியே ஊற்றாமல் அந்த செடிக்கு டெய்லி ஊற்றிட்டு வந்தோம்னா அந்த செடி நல்லா வளரும். டிப் நம்பர் 2 என்னென்னா, அந்த இட்லி மாவு இருக்கிற பாத்திரத்தை கழுவுனோம்னா அந்த வெள்ளை கலரில் தண்ணி வரும். அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றிட்டு வந்தோம்னா அதனாலையும் நிறைய தளிர்கள் வரும். இந்த மாதிரி அரிசி தண்ணி, இட்லி தண்ணி இதெல்லாம் ஊற்றுறதுனால என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா, அந்த செடியிலிருந்து சின்ன சின்னதாக தளிர்கள் வரும். அந்த ஒரு தளிரில் 10 பூக்கள்லாச்சும் பூக்கும். எங்கள் செடியில் அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இப்போ நான் எங்கள் செடியை காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.